யார் ராணி நாயாண்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு விஷயம் சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கிறமா உங்க கூட இருந்து உங்களை முன்னேற்றன்னு ஆசைப்படுறாங்க நான் இந்த ராஜலக்ஷி நம்பி ஜாயின் பண்ணுங்க குட் மார்னிங் டூ ஆல் இப்போ நம்ம பார்க்க போறது செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஐந்தில் பள்ளி மறு திறப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கான்வர்சேஷன் மாதிரி பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப சொல்றாங்க இளமை பருவம் கல்விக்கு உரியது எனவே தான் இளமையில் கல் அப்படின்னு ஒளவையார் வந்து கூறியிருக்காங்க இளமையில் கல்வி கற்கும் ஒருவனை சான்றோர் இளமையில் கல்வி கற்கும் ஒருவனை தான் சான்றோராக உருவாக்கும் சரிங்களா எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்கிறத தவிர்க்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் படிக்க போறோம் இது ஒரு துணைப்பாட பகுதி மாதிரி நான் ஒரு பாட்டை இப்போ பள்ளி வந்து இப்போ சம்மர் வெகேஷன் முடிஞ்சு பள்ளி மறுதிறப்புக்கு இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு மதிவாணன் வந்து கோடை விடுமுறை ஒன்றை ஒன்றரை மாதம் ஓடி முடி முடிந்து விட்டது சரிங்களா பேருந்து நிறுத்தம் வந்து கூட்டத்தால் நிரம்பி வளை வலித்து வலிந்தது அப்போ வந்து என்ன சிந்தனையிடா மதி அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து கவின் கேட்குறாங்க சிறுவர்கள் நிறைந்து வ வலிந்தது அந்த பேருந்து நிலையம் ரெண்டு நாளில் பள்ளி திறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மதிவாணன் பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா அப்படின்னு கவின் கேட்குறாங்க கவலை இல்லைடா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறான் என்ன முடிவுன்னா பள்ளிக்கு போகிறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போகிறதான்னு அதுக்கு கவின் சொல்கிறாங்க இல்லை நாங்களாம் பின்னலா பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் போக போகிறோம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் எனக்கு குழப்பம் அப்படின்னு மதியமானன்னு சொல்கிறாங்க என்னடா குழம்போம் வார வாரம் சம்பளம் வருது திரைப்படம் பார்க்க காசு கிடைக்கிது சாயங்காலம் ஆனால் பரோட்டா இடையில் போண்டா வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை மகிழ்ச்சியாக தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதும் அப்புடின்னு கவின் சொல்கிறாங்க கோடை விடுமுறை தொடங்கியதுலேருந்து இந்த குழப்பம் வந்து மதிவாணனுக்கு இறந்தது ஏன்னா நாலஞ்சு நாளில் அக்கா வீடுல போய் தங்கினார் அதுக்கப்புறம் அத்தை வீட்டில் போய் தங்கினாங்க அதுக்கப்புறம் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் கவின் வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி பின்னலாடை நிறுவனத்தில் வந்து ஆள் தேவைப்படுது நீ சும்மா தானே இருக்க அங்கே போனால் நம்ம வந்து புதிய புதுசாக ட்ரெஸ் எடுக்கலாம் ஸ்கூலுக்கு தேவையான நோட்டு புக்கு பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்க பணமும் சேர்ந்துடும் வீட்லேயும் சுமையாக இருக்க வேண்டியதில்லை பின்னலாடை நிறுவனத்துக்கும் ஆள் தேவைப்படுது வரியான்னு கேட்டோன்னா இவனும் சேர்ந்துட்டான் ஒன்றரை மாதம் போயிருது பின்னலாடை நிறுவனம் வேலை புதுசாக இருந்தது ஆடைகளை அடுக்கி வைக்கிற வேலையை தானே தவிர வேலையும் ரொம்ப கஷ்டமாக இல்லை சனிக்கிழமையான வார சம்பளம் வருது பத்து மணிக்கும் பிற்பகலாம் வடை டீ இரவில வந்து பரோட்டா தோசை இந்த மாதிரி சாப்பிடும் அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கிது அம்மா வந்து அவங்களோட சம்பளத்தை பத்திரம் பண்ணி வைக்கிறாங்க ஸ்கூலு செலவழிச்சாலும் அவங்க அம்மா திருப்பி கொடுத்துருவாங்க பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு தான் போகிறான் இப்போ வந்து யோசிக்கிறான் ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாமா அப்படின்னு இதே வந்து பின்னலாடை நிறுவனத்தில் யாராச்சும் வந்து அதிகாரிகள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று இவங்களை போய் வந்து மறைஞ்சிருக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வயசு வந்து பதினஞ்சு ஆகிட்டு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா ஒன்லேருந்து ஃபோர்டீன் சிக்ஸ் டு ஃபோர்ட்டீன் வயசு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக கட்டாய கல்வி வேணுங்கிறது நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்குது இல்லையா அதனால் இப்போது தொழிலாதி தொழிலாளர்களாக இருக்கிறது வந்து ஒரு கேவலமான விஷயம் கிடையாது ஆனால் படிக்கிற வயசில் வேலை தேவையா அப்போ தான் ப படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க தான் முடியுமே தவிர அப்போ படித்தாதான் மருத்துவராகலாம் இன்ஜினியர் ஆகலாம் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல முடியும் படித்தால் தான் வேறு வேலைக்கே போக முடியும் அதிகமான சம்பளமும் கிடைக்கும் படித்து விட்டு சொந்தமாக தொழில் கூட செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த வயசுலேயே தொழிலாளியாக வாழ்க்கையை கடத்துவது சரியா அப்படின்னு சிந்திக்கிறாங்க மதிவாணன் அப்போது கல்வியறி தான் முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்கணும் எதுலையா எதிரிலிருந்து விளம்பர பகலகை வந்து அதாவது ஒரு ஃப்ளக்ஸ் போர்ட் பார்க்குறாங்க அதில் வந்து அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்படுறாங்க இவர்களை போல் உயர வேணும்னா கண்டிப்பாக படிக்கணும் படிப்பு இல்லாமல் உயர முடியாது அப்போது படிப்புங்கிறது ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிக்கு போகலை அப்படின்னு நான் சொன்னால் கூட எங்கள் அப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சம்பளம் வருது குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் சம்பளம் வருது அப்படின்னு தான் நினப்பாங்க இப்போது கடைக்க போகிற போண்டா பரோட்டா டீக்காக நம்ம வந்து படிப்பை விடுறதா அது வந்து ஒரு நா நார்மலா வந்து இப்போ கிடைக்கலன்னா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வர பஸ் ஃபுல்லா வந்து உங்களுக்கு என்னன்னா கூட்டமாக இருக்குது அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் அப்படி தான் ஒவ்வொரு வாட்டி ஏறும்போதும் ஒரு விளையாட்டு சாதனை மாதிரி தான் இருக்கும் பின்னலாடை நிறுவனத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடையங் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக கசங்கி தான் இருக்கும் இரவுலேயும் அதே நிலை தான் பேருந்து ஒன்று வருது கூட்டம் கூட்டம் வந்து பிதுங்கி வழியுது கவின் மதி மதிவானனோட கையை இழுக்கிறான் கூட்டம் தான் ஆனால் போயிடலாம் அப்படின்னு மதிவாணன் வந்து தன் இருந்த முதியவரை பார்க்குறாரு முகம் இடுங்கி இருந்தது மளிக்கப்படாத முகமாக இருக்குது சோர்வாக இருக்குது இது நல்லூர் போகுமா அப்படின்னு கேட்குறாரு மதிவாணன் வந்து வந்து நின்ற பேருந்தை பார்க்குறான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களிடம் போய் கே பா ஒவ்வொரு ஃப்ர சின்ன சின்ன பசங்களாக நிற்கிறாங்க அவங்க கிட்ட போய் கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க எனக்கு யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு அந்த ஸ்டூட அந்த சின்ன பிள்ளையில ஒரு பையன் சொல்கிறான் சின்ன பசங்களாக இருக்கீங்க இதை கூட படிக்க தெரியாதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறோன்னு அந்த அந்த நேரத்தில் அந்த சின்ன பையனில் ஒருத்தவங்க சொல்கிறான் பெரியவரை இதை கூட உங்களுக்கு படிக்க தெரியாதான்னு எல்லோரும் சேர்ந்து சிரிச்சுக்கிறாங்க இதை கவர்ந்து இதை கவனிச்சிகிட்டு இருக்க மதிவானன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அருகே போய் சென்று இல்லை இந்த பேருந்து வந்து நல்லூர் போகாது நல்லூர் போகிற பேருந்து வந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க சொல்கிறான் உடனே அவரும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க முதியவருக்கு படிப்பு இல்லைன்னு ஒன்று பேருந்தில் எழுதியிருக்கதே அவருக்கு படிக்க முடியலை இந்த வயசுலேயும் அவமானப்படுறாரு கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படி தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்படணும் அதனால் நல்ல கல்வி அறிவு தலைமை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் நல்ல படிவுப்பு தான் சிறந்த மனிதனாகும் என்ற எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சுட்டு உடனே பேருந்தோட பேருந்து வர சவுண்டு கேட்குறது விறுவிறுன்னு நடக்க தொடங்குறான் எங்கே போகிறேன் அப்படின்னு கவின் கூக்குற கேட்குறப்ப நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன் அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே இல்லை இல்லை நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சாலையை கடந்து மதிவாணன் வந்து போய்கிட்டு அப்படியே பெருமூச்சு விடுறான் இந்த கதையை பற்றி படிக்கும் போது தான் நமக்கு தெரியணும் கல்வியை வந்து எவ்வளோ முக்கியம் பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது இதில் உள்ள நூல்வெளியை பார்ப்போம் இந்த கதையை எழுதினவர் யார்னா சுப்பு சுப்ரபாரதிய மணியம்ங்கிறவர் எழுதியிருக்காரு இவர் வந்து குழந்தை தொழிலாளர் தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்ற இலக்கிய இதழையும் நடத்தி வந்திருக்காரு பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்